தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் அல்கோ ட்ரேடிங் அப்படின்னா என்ன, நிறையா பேருக்கு நம்மளும் அல்கோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும், ஆனால் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், நீங்களே சொந்தமாக அல்கோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட இண்டிகேஷன் பிரெடிக்ஷன்ஸ் எல்லாம் அதுல உங்களுக்கு கிடைக்கும். அல்காரிதமிக் ட்ரேடிங், இதை தான் ஷார்ட்டா அல்கோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. இதை எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ஹோல்சேல் மல்லிகை கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. உங்க கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாமே ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான், யாரும் நியூ கமர்ஸ் கிடையாது. இன்னைக்கு வாங்குறவங்க தான் நாளைக்கு வாங்குவாங்க, நாளைக்கு வாங்குவாங்க, அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கீங்க. ஓகேங்களா, சோ உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஓகேங்களா, இப்போ உங்களோட மல்லிகை கடைக்கு டெய்லி வந்து ஏ அப்படிங்கிற நபர் வந்து ஒரு 10 கிலோ அரிசி வாங்குறாரு. அதே போல டெய்லி பி அப்படிங்கிற நபர் வந்து ஒரு 5 கிலோ சீனி வாங்குறாரு, அதாவது சுகர் வாங்குறாரு. சி அப்படிங்கிற நபர் வந்து டெய்லி, அதாவது ஓகேங்களா, டெய்லி வந்து ஒரு 2 லிட்டர் வந்து எண்ணெய், அதாவது ஆயில் வாங்குறாருன்னு வச்சுப்போம். இந்த மூணு பேரும் உங்களோட ரெகுலர் கஸ்டமர்ஸ், அதாவது இவங்க எப்போ வந்தாலும் அந்த குவாண்டிட்டி தான் வாங்குவாங்க. அதாவது ஏ அப்படிங்கிற நபர் எப்போ வந்தாலும் 10 கிலோ அரிசி தான் வாங்குவாரு, பி அப்படிங்கிற நபர் எப்போ வந்தாலும் 5 கிலோ சீனி தான் வாங்குவாரு, அதே போல தான் சி நபரும். ஓகேங்களா, ஒரு நாள் வரலாம் ஆனால் வராமலும் இருக்கலாம், ஆனால் எப்போ வந்தாலும் இந்த குவாண்டிட்டி தான் அவங்க பர்சேஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். இந்த டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க, இதே மாதிரியான கஸ்டமர்ஸ் தொடர்ந்து உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களோட வேலைப்பளுவும் அதிகரிக்கும். இந்த வேலைப்பளுவை கம்மி பண்ண நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா நம்ம ஒரு அசிஸ்டன்ட், அதாவது நம்ம ஒரு வேலையால பணியமர்த்தலாம். அந்த வேலையாள்கிட்ட இங்க பாருப்பா, நம்ம கடைக்கு வரவங்க எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர்ஸ், அவங்க எப்போ வந்தாலும் அந்த ஒரே பொருள் ஒரே குவாண்டிட்டியை தான் அவங்க வந்து பை பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏ அப்படிங்கிற நபர் எப்போ வந்தாலும் ஒரு 10 கிலோ அரிசி மட்டும்தான் வாங்குவார், அவர் இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளைக்கு எப்போ வந்தாலும் 10 கிலோ அரிசி கொடுத்துரு. அதே போலதான் பி அப்படிங்கிற நபர், இந்த நபர் எப்போ வந்தாலும் 5 கிலோ சுகர் மட்டும்தான் பை பண்ணுவாரு, அவர்கிட்ட எப்போ வந்தாலும் நீ 5 கிலோ சுகர் கொடுத்துரு. அதே போலதான் சி டி இ எஃப் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த வேலையால் பாத்தீங்க அப்படின்னா எல்லா வேலையும் அவர் பார்த்துப்பாரு. நீங்க அந்த ஒரு நபர் கரெக்டா வேலை பாக்குறாரா, கரெக்டான குவாண்டிட்டி தான் கொடுக்கறாரா, கரெக்டா தான் அமௌண்ட் வாங்குறாரா அப்படின்னு அவரை மட்டும் வாட்ச் பண்ணா போதும். இதே சேம் கான்செப்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல அல்கோ ட்ரேடிங்கும். இந்த அல்கோவை உங்களோட அசிஸ்டன்ட் இல்லனா வேலையாட்கள் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கங்க. உதாரணத்துக்கு XYZ அப்படிங்கிற ஷேரை தினமும் நீங்க என்ன பண்றீங்கன்னா 90 ரூபாய் அந்த ஷேர் வரும்போதெல்லாம் அதை பை பண்றீங்க, 100 ரூபாய் போனுச்சு அப்படின்னா அதை செல் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுறீங்க, இல்ல மேல போகாம கீழே போகுது அப்படின்னா 85 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா, இதை நீங்க தொடர்ந்து நீங்க மேனுவலா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க உங்களோட அசிஸ்டன்ட், அதாவது அல்கோ கிட்ட என்ன சொன்னலாம் அப்படின்னா, இங்க பாரு இந்த XYZ சாரி எப்பெல்லாம் 90 ரூபாய் வருதோ அப்பெல்லாம் நீ பை பண்ணிரு, இத்தனை குவாண்டிட்டி பை பண்ணிரு, அது 100 ரூபாய் போனுச்சு அப்படின்னா வித்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிரு, 85 ரூபாய் போனுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆயிருந்தா அல்கோ கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அல்கோவே அந்த வேலையை தினமும் பார்த்துக்கும். ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த ஷேர்ஸை நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டேன், பட் இப்பைக்கும் நம்மளால அல்கோ ட்ரேடிங் வந்து நிப்டி, பேங்க் நிப்டி, ஃபின் நிப்டியில ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம். மேபி ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேர்ஸ்லயும் நம்மளால அல்கோ ட்ரேடிங் பண்ற அளவு டெக்னாலஜி வளரலாம். அடுத்து நம்ம எல்லாருக்கும் வர மிகப்பெரிய க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அல்கோவை நம்மளோட அசிஸ்டன்ட் வேலையாளு நீங்க சொல்றீங்க, இப்ப நம்ம சொல்ற வேலையை அது செய்யறதுக்கு செய்ய வைக்கிறதுக்கு நமக்கு எதுவும் ப்ரோக்ராமிங் நாலேஜ் எதுவும் தேவையா, அதாவது ஜாவா பைத்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவையான்னு கேட்டீங்க அப்படின்னா ஓப்பனா சொல்றேன், அந்த மாதிரி எந்த விதமான ப்ரோக்ராமிங் நாலேஜும் தேவையில்லை. உதாரணத்துக்கு நீங்க உங்களுக்கு ஒரு வெப்சைட் இல்லைனா பிளாக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் உங்க கண்ணு முன்னாடி இருக்கும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்களாவே சொந்தமா ப்ரோக்ராமிங் எல்லாமே கத்துக்கிட்டு, அதாவது சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தான் இதெல்லாமே கத்துக்கிட்டு நீங்க ப்ரோக்ராமிங் வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா நிறைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கும், அதுல உங்களோட பிசினஸ்க்கு உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி அதுல உள்ள ஆப்ஷனை எடிட் பண்ணா மட்டும் போதும், உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்ககிட்ட என்ன நாலேஜ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அல்கோ வந்து ரன் பண்ணலாம். உதாரணத்துக்கு எனக்கு பைத்தான் ஜாவா எல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்களாவே சொந்த அல்கோ பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி அல்கோ வந்து நீங்க ரன் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னா இன்னைக்கு நிறைய அல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களாவே ப்ரோக்ராமிங் பண்ணி எல்லாமே செட்டா வச்சிருப்பாங்க, அதுல உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு என்னென்ன ஆப்ஷன் தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்க அல்கோ ரன் பண்ணலாம். இன்னைக்கு பெரும்பாலான பேர் அந்த மாதிரி தான் பண்றாங்க, நானுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் பண்றேன். எனக்குமே
எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா பைத்தான்லாம் தெரியாது. பட் ஸ்டில் லாஸ்ட் ஒன் இயராக பார்த்தீங்கன்னா அல்கோ நான் ரன் பண்ணுறேன். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப் பேஸ்டு அல்கோ பிளாட்ஃபார்ம்ல தான் ரன் பண்ணுறேன். இந்த வெப் பேஸ்டு அல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு அல்கோ டெஸ்ட், அல்கோ பாபா, குவாண்டி பிளே, ட்ரேட் ட்ரான், குவான்மேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் உங்களுக்கு எந்த அல்கோ பிளாட்ஃபார்ம் பிடிச்சிருக்கோ அந்த பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் செலக்ட் பண்ணுற அல்கோ பிளாட்ஃபார்மில் நான் சொல்கிற மூணு ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், நீங்கள் செலக்ட் பண்ணுற அல்கோ பிளாட்ஃபார்மில் பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக பண்ண அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய அல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கே அமௌண்ட் வந்து வாங்கிக்கிறாங்க. ரெண்டாவது, நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணதை அதே பிளாட்ஃபார்ம்லே லைவாக கொண்டு போக முடியுமா, அதாவது நம்மளோட புரோக்கரை கனெக்ட் பண்ணி லைவாக அல்கோ ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. பிகாஸ் ஒரு சில மார்க்கெட்டில் இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்கோ ட்ரேடிங் பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, லைவ்ல டிப்ளாய் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு சில பிளாட்ஃபார்ம் வந்து லைவ்ல டிப்ளாய் பண்ணுறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க, அதில் பேக் டெஸ்ட் பண்ண முடியறதில்ல. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளாட்ஃபார்மில் ரெண்டுமே பண்ணுற மாதிரி இருக்கணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிறைய அட்வான்ஸ்டு அல்கோ பிளாட்ஃபார்மர்ஸ் எல்லாமே அல்கோவை நம்ம வந்து விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதாவது எப்படி நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறோமோ அதே போல நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜியை பேப்பர் அல்கோ நம்மளால் பண்ண முடியும். அந்த வசதியும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற இந்த வெப்சைட்டில் நான் சொன்ன மூணு வசதிகளுமே இருக்குது. இதில் தான் நான் வந்து லைவாக என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே டிப்ளாய் பண்ணி அல்கோ ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த வெப்சைட் வேணும் அப்படின்னா வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அல்கோ பிளாட்ஃபார்மில் சைன் அப் பண்ணுறது, அதாவது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் உங்களோட நேமு, மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் என்ன பாஸ்வேர்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. கீழே ரெஃபரல் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் நம்மளோட ரெஃபரல் கோட் விருப்பப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள். OPQKTN அப்படிங்கிற ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணிவிட்டு கெட் OTP அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா OTP வரும். OTP என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த அல்கோ டெஸ்ட்டில் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தாக போயிருச்சு, அதனால் இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்ட் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சைன் அப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்க, இந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணுறது, பேக் டெஸ்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம லைவாக அல்கோவில் டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோவை நிறையா பேருக்கு வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறையா இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.